வணக்கம் நண்பர்களே, சாலை அருண். வணக்கம். வணக்கம், நான் வேலூர்லேருந்து யுவராஜ். நம்ம ஏற்கனவே நம்ம தோட்டத்தை சுற்றி காட்டிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெண்டைய விதை வச்சு என்ன பண்ணலாம், அதாவது முளைக்காத விதை, தரமில்லாத விதை, கடைசியாக வர விதைங்க, அதாவது நம்ம விதைக்கு வந்து மொதல் 2-3 பறிப்பும் 4 பறிப்பும் உணவுக்காகவும், நடு வந்து விதை எடுத்துக்குவோம், திரும்ப கடைசியாக இருக்கிறது அந்த விதைக்கு தரமாகாது, காய்க்கும் சரியாக இருக்காது, அந்த விதைகளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாக நம்ம காஃபி வந்து நார்மலாக மலைப்பிரதேசங்களில் விளையிற அந்த காஃபி கொட்டையில் தான் நம்ம காஃபி போட்டிருக்கோம். இந்த வெண்டைய விதை வச்சும் காஃபி போடலாம். பொதுவாக வெண்டையில் இந்த அபிகேல் காஃபி ஓக்கரா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது மட்டும் அந்த காஃபி போடுவாங்க. ஏன்னா அந்த மனமும் சுவையும் மாறும். இப்போதைக்கு நம்ம இந்த நம்ம தோட்டத்துலேருந்து இந்த பச்சை செவப்பு உருட்டு போட்டிருந்தோம், அதில் வந்து இந்த கடைசியாக வர இந்த செவப்பு விதை எடுத்திருக்கோம். அதாவது இந்த விதை வந்து முளைக்கும் காய்க்கும், ஆனால் கொஞ்சம் தரமில்லாத இருக்கும், விதை சொத்த விதை நிறைய இருக்கும். இது வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுத்தோம்னா நல்ல தரமான விதை கிடைப்படும், மற்ற விதைங்க மேலே இதுவிடும். இந்த கடைசியாக எடுக்கிற வெண்டை விதைங்களை வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி காஃபி போடுறோம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம பொதுவாக வெண்டையை பயிர் பண்ணும்போது முதல்ல உணவுக்காகவும் அப்புறம் விதைக்காகவும், இதுக்கப்புறம் நம்ம வரதை சும்மா வெட்டி மூடாக்காக தான் போட்டுக்குவோம். இதில் வந்து இந்த காஃபி போடுறதுனால என்ன ஆகு, அதாவது நம்ம பயன்படுத்தாமல் விட்டுறதெல்லாம் யூஸ் பயன்படுத்திக்கிறோம். பொதுவாக நம்ம காஃபின்னு வாங்க காஃபி தூள் அப்படின்ற வாங்கும்போது 1 கிராம் வந்து 1 ரூபான்னா அப்போ 100, அதாவது 1 கிலோ வந்து 1000 ரூபா. நம்ம வந்து அது வாங்கும்போது விஷத்தை அடிச்சுது அந்த மாதிரி வாங்குகிறோம், அது வந்து பிளாஸ்டிக்கில் இது பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம வந்து இது அதுக்கு மாற்றாக இது வந்து நம்ம கிடைக்கிறத நம்ம மக்கி போகிறத நம்ம வந்து வெண்டை விதைங்களை எடுத்து நம்ம காஃபி போட போகிறோம். அது சூழலுக்கு கேடு, இது சூழலுக்கு நல்லது. அது உடம்புக்கு கேடு, இது உடம்புக்கு நல்லது. மலைப்பிரதேசத்தில் விளையாடுறவங்க மலைப்பிரதேசத்தில் தான் சாப்பிடணும், நம்ம இங்கே விளையாடுறத நம்மளே சாப்பிடலாம். அப்போது சூழலுக்கு உகந்த உணவும் கூட நம்ம சாப்பிட்றோம். மழை காலத்தில் சூடாக நம்ம காஃபி வெண்டை எப்போ போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த வெண்டை விதையை வந்து தரமாக பிரிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், தரமில்லாத இது வந்து நிலம் நடக்குது, தரமான இது வந்து கீழே இருக்குது. இதை ஒரு அலசு அலசிட்டு கீழே மேலே முதக்கிற விதையெல்லாம் வடிகட்டிட்டு கீழே இருக்க விதையை ஒரு நாள் காய வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி தரமில்லாத விதையெல்லாம் மேலே முதந்து வர்றத பார்க்கலாம். இதே நல்ல வெண்டையில் விதை எடுத்தோம்னா இவ்வளோ விதை முதக்காது, 4-5 மட்டும்தான் இதாக இருக்கும். மொத்த இதுலையுமே இப்போ எவ்வளோ விதை தரமில்லாமல் வருது பாருங்கள். அதனால் நல்ல விதைகளை நம்ம விதைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தரமில்லாத விதைகளை காப்பிக்கும் உணவு பயன்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே போயிருக்கு பாருங்கள், அதுதான் தரமான காப்பிக்கு தேவையான விதைகள். இப்போ பாப்பா வணக்கம், உங்கள் பேர் என்ன? யுவராஜ், அவங்க தங்கச்சி. இவங்க காபி பொடி தயாரிக்கிறாங்க. சிம்மில் வச்சு வறுக்கணும். நல்லா வறுக்கும்போது பொறிஞ்சு வர சவுண்டு கேட்கும், பட்டு பட்டுன்னு பாப்கார்ன் மாதிரி வெடிக்கும். அப்படி வெடிக்கும்போது இதை எடுத்துடணும், கொஞ்சம் கலர் மாறும். நல்லா மிக்சியில் விட்டு அரைச்சிக்கணும். இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ காபி மணம் வந்துருச்சு. பாப்பா எப்படி இருக்கு? என்ன வாசம் வருது? காஃபி வாசம் வருதா? இன்னொரு முறை நல்லா அரைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், காப்பி மாதிரியே இருக்குது, காப்பி தூள் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து காப்பி போட்டு குடிப்போம். இப்போ சின்ன கிளாஸ், 4 கிளாஸு தண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் 1 ஸ்பூன் தூள் போடுறோம்.
கொதி வருது லைட்டாக, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக மணம் வர ஆரம்பிக்குது இப்போ தான். இப்போ நாட்டு சர்க்கரை போட போகிறோம். நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போடலாம். போட்டு ஒரு கொதி இறக்கிடலாம். காபி ரெடி ஆயிடுச்சு, வடிகட்டி குடிக்கலாம். காபி தயாராயிடுச்சு, தயாராயிடுச்சு. எடுத்து கொடுங்க. கொடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காட்டுங்க காப்பிய. நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கிறோம். ஆரோக்கியமான காஃபியை உங்கள் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.